வணக்கம் நண்பர்களே. நாயன்மார்கள் இன்றைக்கி நம்ம நாயன்மார்களில் பார்க்க போகிறது குலச்சிறை நாயனார். இவரை பார்க்குறதுனா இவர் மட்டும் தனியாக பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இவர் ஒரு மாதிரி காம்பினேஷனில் வரும். இவர் மங்கையர்க்கரசி, திருஞான சம்பந்தர், அப்புறம் நம்ம நின்ற சீர் நெடுமாறன், ஆர் கூன் பாண்டியன். அதாவது அவருக்கு பேரே வந்து முதல்ல கூன் பாண்டியன். ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சமண மதத்தில் இருந்தார். சமண மதத்தில் இருந்தாலே கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா, அப்படி இல்லைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கொஞ்சம் அதீதமான உயரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா. நார்மல் நம்ம தமிழ்நாட்டோட ஆவரேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு 5.5 to 6 feet அப்படிங்கிறது. சில பேர் ஒரு சிலர் 5.25 கூட இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு 5.5 to 6 feet வந்து ஒரு சராசரியான உயரம்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். அதே வந்து ஒரு 6.5, ஒரு சிலர் 6.5 to 6.5 feet உயரம்லாம் இருப்பாங்க. அதுதான் அந்த சராசரியை விட ரொம்ப உயரமாக இருந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கொஞ்சம் கூன் போட்ட மாதிரியே இருப்பாங்க, அப்படி இப்படி லேசாக. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா, அவங்க யார்கிட்டையும் பேசுகிறோம்னாலே குனிஞ்சு குனிஞ்சு பேசுவாங்க. அப்படி குனிஞ்சு பேசி குனிஞ்சு குனிஞ்சு எல்லாம் எடுத்து இப்படியே பண்ணி பண்ணி ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க லேசாக அப்படி குனிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. இவரும் அது மாதிரி ரொம்ப உயரமாக இருந்தார். அதனால் அவர் சமண மதத்தில் இருந்தப்போ அவருக்கு பேர் வந்து கூன் பாண்டியன்னு வச்சுட்டாங்க. அதிலேருந்து சைவ மதத்துக்கு மாறினவுடனே கூன் போயிடுச்சு போல் இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பேரை வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். குலச்சிறை நாயனார் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா தான் என்னன்னு தெரியும். பொதுவாக பார்த்தோம்னா ஒன்றும் புரியாதுன்னு வச்சுக்கிங்களேன். அவர் வந்து மணற்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, பெண் வீட்டு சீதனம் மாதிரி வந்தவர். அதாவது மங்கையர்க்கரசியை வந்து இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, யாருக்கு, பாண்டிய மன்னருக்கு. அப்படி திருமணம் பண்ணி வைக்கும்போது அவங்க கூட சேர்ந்து இவரும் உள்ளே வந்துடுறார். அவங்க கூடவே வந்துடுறார். யார் கூட, சீர்வரிசை மாதிரி மங்கையர்க்கரசி கூடவே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து மன்னருக்கு மந்திரி ஆயிடுறார். இதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த கூன் பாண்டியனை தான் நம்ம வந்து பாராட்டணும். ஏன் பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமண மதத்தை சேர்ந்தவர். திருமணம் செஞ்சுட்டு வந்த மங்கையர்க்கரசி இருக்காங்களே, அவங்க சைவ மதத்துக்கு மாறிட்டாங்க அப்போவே. ஆனாலும் இவர் எந்த தடையும் சொல்லலை. மன்னராக இருந்துக்கிட்டு நீ, நான் சமண மதத்தில் இருக்கேன் அதனால் நீ சமண மதத்துக்கு தான் மாறணும் அப்படின்னு மனைவியை கட்டாயப்படுத்தாத ஒரு நல்ல மனிதர். கதைப்படி தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் உண்மையாக இருந்தார் ஒருத்தர். கூன் பாண்டியன் ஒருத்தர் இருந்தது உண்மை. அவர் திருப்பி சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறினது உண்மை. பட் அதுக்கு சுற்றி சொல்லப்பட்ட கதைகள்லாம் உண்மையானு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அதை அப்படி புரிஞ்சுக்கிங்க. அப்போ மங்கையர்க்கரசியை வந்து சமண மதத்துலேயே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்றது ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், அவங்க கூடவே சீதனமாக வந்த குலச்சிறை நாயனாரையும் சைவ மதத்துலேயே இருந்தார். அவரையும் ஒன்றும் சொல்லலை. சைவ மதத்துலேயே இருந்தாலும் தன்னுடைய மந்திரியாக வச்சுக்கிட்டார். இதுக்கு தான் பேர் மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்லாம் சொல்லாமல் இவர் ஏற்று வச்சுக்கிட்டார். இப்படியே இவங்க எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல இவர் எப்படி நாயன்மார் லிஸ்ட்டுக்கு போனார் அப்படின்றத யோசிப்போம். ஏன்னா அது ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றதுக்காக வரார். ஆனால் மன்னர் என்ன சொல்லிடுறாரு, இங்கே வந்து மதம் பரப்புகிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அது அப்படி மதம் பரப்புகிற வேலையாக இருந்தாங்கன்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டார். பார்க்குறதுக்கு ஏதோ கூன் பாண்டியன் வரலாறு மாதிரியே இருக்குன்றீங்களா? அது அப்படி தான் இருக்கும். வேறு என்ன, ஏன்னா அவர் தானே ராஜா, அதனால் அந்த ஆங்கிள்லேயே தான் போவோம். இப்படி இருந்த கட்டத்தில் வேற உள்ளே வரக்கூடாதுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து ஊருக்கு வெளியவே அவர் ஒரு குடிசையெல்லாம் போட்டுக்கிட்டு, இதுதான் என்னோடய மடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறார். அப்படி உட்காந்து இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் சைவத்தை சேர்ந்தவங்கள, மங்கையர்க்கரசி அண்ட் குலச்சிறை நாயனார். ஸோ குலச்சிறை நாயனாரும் இவரும் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் அவரை போய் பார்த்து வணங்கி தகுந்த மரியாதைகள் எல்லாம் செஞ்சுட்டு பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கிளம்பி வந்தப்போ இவர் தான் ஐடியா கொடுத்துட்டு வந்தாரா என்னன்னு தெரியாது. வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, அவர் திருஞான சம்பந்தரோட குடிசை வந்து யாரோ தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ராத்திரி பகலில் கொளுத்த முடியாதுல்ல, ராத்திரியில் தான் கொளுத்துவாங்க. ராத்திரியில் கொளுத்திட்டாங்க. அப்படி கொளுத்தினாலும்
தெரிஞ்சு ஆன சம்பந்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஆள் வச்சா கொளுத்திருப்பாங்க போல இருக்கு. சரியா, கொளுத்திட்டாங்க. கொளுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த குடிசையை கொளுத்தினது சமணர்கள் அப்படின்னு சொல்லி பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கிற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த குலச்சிறையையும் மங்கையர்கரசையும் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்தீங்களா. அப்போ ஏதோ ஒரு தகுடு தத்தம் பண்ணிட்டாங்க. பண்ணி என்ன ஆகிப்போச்சு, ராஜாவுக்கு திடீர்னு வெப்பு நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்துருச்சு. அது என்ன நோயின்லாம் யாரும் நமக்கு தெரியாது. வெப்பு நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்துருச்சு. வந்தவுடனே என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சமணர்கள் வந்து வைத்தியர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த வைத்தியர்கள்லாம் வந்து எதெல்லாமோ மருந்து கொடுத்து பார்க்குறாங்க, எது கொடுத்தாலும் அந்த நோய் தீரலை. அப்போ என்ன பண்ணுறது, குலச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசியும் ராஜாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னென்ன, நீங்கள் இப்படியே இருக்காதீங்க, இப்படியே இருந்தீங்கன்னா அந்த நோய் தீராது, நீங்கள் ஞானசம்பந்தரை வர சொன்னோம்னா அவர் வந்து தீர்த்து வைப்பார். இவர் கேட்குறாரு, அவர் என்ன பெரிய வைத்தியரா அப்படின்னு. அவர் வைத்தியர்லாம் இல்லைங்க, அவர் கடவுளின் அருள் பெற்றவர், அதனால் கடவுள் அருளால் தீர்த்து வச்சுருவார். நான் இப்போவும் சொல்கிறது அதுதான், நீங்கள்லாம் மதம் மதம்னு எல்லோரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போகாதீங்க, மருந்து கடைக்கு போகாதீங்க, குரோசின்லாம் வாங்காதீங்க, நேராக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு போங்க, இல்லை மசூதிக்கு போங்க, எங்கேயாவது போயிட்டு எதையாவது மந்திரிச்சு கொரோனாலேருந்து எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்திக்கிங்க. நவீன மருத்துவர்கிட்ட எங்களை மாதிரி நாத்திகர்கள் மட்டும் போய்க்கிறோம், வேறு யாரும் போகாதீங்க, நாங்கள்லாம் சயின்ஸை நம்புகிறவங்க. இவங்களுக்கு நாத்திகம்னா என்னென்ன புரிய மாட்டேங்குதுங்க. நாத்திகம்னோடனே இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடவுளை நம்பலைங்க, நாங்கள் சயின்ஸை நம்புகிறோம். சயின்ஸு தான் உண்மை அப்படின்றதுனால அதை நம்புகிறோம். உண்மையை நம்புகிறவங்க தான் நாத்திகர்கள், பொய்யை நம்புபவர்கள் தான் பக்திமான்கள். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். சயின்ஸை முழுசாக ஏற்றுக்கிறவங்க நாத்திகர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். வசதிக்கு ஏற்றுக்கிறவங்க தான் பக்திமான்கள். அவங்களுக்கு வசதியாக இருந்தால் சயின்ஸை எடுத்துப்பாங்க, அப்புறமா அந்த சயின்ஸ்லேயும் நோட்டாக சொல்லுவாங்க, திருநள்ளாரில் சேட்டலைட் நிற்கிது அப்படிம்பாங்க. இது வந்து வேணும்னே பண்ணுறது இவங்களுக்கு. இவங்களோட வேணும்னு பண்ணுறாங்க இல்லை, இவங்களோட அறியாமை. இப்போ குலச்சிறை என்ன பண்ணுறாரு, நாங்கள் மட்டும் போய் கூப்பிட்டா வரமாட்டார், ராணியும் வர சொல்லுங்கள் அப்படின்றார். உடனே ராணி ஒரு பல்லக்கில், இவர் ஒரு குதிரையில் ஏறி போகிறாங்க. போய் திருஞான சம்பந்தரை, ஐயா ப்ளீஸ் வாங்க வந்து எதாவது பண்ணுங்கள் அப்படின்றாங்க. உடனே சரிண்ணா, அவரும் பல்லக்கில் ஏறி ராணி கூடவே பல்லக்கில் ஏறி வர்றார். அவர் தனி பல்லக்கில் வந்தாரான்லாம் தெரியாது, பல்லக்கில் ராணியோடு தான் வந்தார் அப்படின்ற மாதிரி கதை. இப்போ புரியுதா உங்களுக்கு, இந்த மடாதிபதியெலாம் பல்லக்கில் ஏறி பட்டண பிரவேசம் ஏன் செய்கிறாங்கன்னு இந்த கான்செப்டிலேருந்து எடுத்துக்கிட்டு தான், பட்டண பிரவேசம் நாங்கள் பல்லக்கில் போகிறது தான் எங்களுடைய பாரம்பரியம், புடலங்கா அப்படின்னு எல்லாம் கதை விடுறது. இவர் உள்ளே வந்தார். வந்தவுடனே அந்த சமணர்கள்லாம் சொன்னாங்க, அது விஷம் என்னான்னு தெரியாமல் எப்படிங்க சரி பண்ண முடியும், என் ஏதோ உள்ள உடம்பில் விஷம் இருக்குது, அந்த விஷம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்காமையே எப்படி நம்ம வந்து ஒரு நோயை குணப்படுத்த முடியும். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லிஸ்ட்லேயும் பார்த்துட்டோம், எங்கள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷத்துக்கும் உள்ள மாற்று மருந்தும் இது வேலை செய்யலை அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை நான் சரி பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னரே சற்று வாயை திறவும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விபூதி அள்ளி வாயில் போட்டு அப்படி நெத்திலையும் விபூதியை பூச்சி கொஞ்சம் தண்ணியை குடிங்க அப்படின்னு தண்ணியை குடித்த உடனே பார்த்தா சரியாக போச்சு. விஷம் வச்சவருக்கு தானே தெரியும் என்ன மாற்று மருந்து கொடுக்கணும்னு. மற்றவங்களுக்கு தெரிய மற்றவங்களுக்கு விஷம் என்னன்னு தெரியாதுல்ல, அதனால் இவர் மருந்து கொடுத்த உடனே திருநீர் கொடுத்த உடனே திருநீர்லையே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தான் அவர் வந்து பாடின ஒரு ஃபேமஸான பாட்டு, மந்திரம் ஆவதும் நீரே துதிக்கப்படுவதும் நீரே திரு ஆலவாயம் திருநீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். ஐ மீன் ஃபஸ்ட்டு பேராக தொடங்கும். ஸோ இப்படியாக ஒரு ஜித்து வேலை பண்ணி ராஜாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாரு, சரி உடம்பு சரியாயிடுச்சுன்றதுலையே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரி அப்போ நம்மளும் சைவ மதத்துக்கு மாறிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனாலும் உடனே எல்லாம் மாறலை. அப்போ என்ன பண்ணுறாங்க சமணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் பண்ணுறதுலாம் சும்மா ட்ரிக்குங்க, ஏமாத்து வேலை, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னா. இல்லை இல்லை, நான் பண்ணுறது வந்து எல்லாம் கடவுளோட அருளில் தான் பண்ணுறேன். வாங்க நம்ம வந்து சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம்னு மூணு வாதம் கூட பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு.
சுரவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லை சிவன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் வாதிடுவாங்க, இவர் இருக்குன்னு வாதிடுவார். இருக்குன்னு வாதிட தான் முடியும். அதுக்கு என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக சுரவாதம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். என்ன சொல்கிறதுனா, கடவுளை காட்டு பார்ப்போம் அப்படின்னு இப்போ நம்ம கேட்டோம்னா உடனே சொல்கிறது என்னென்னா, கடவுளை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் அப்படின்றாங்க. காற்றை உங்களால் பார்க்க முடியுதா? காற்றை உணரத்தானே முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. காற்றை உணர மட்டும் இல்லை, காற்றை பார்க்கவும் முடியும். அதுக்கு சயின்ஸில் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது, அது மூலமாக காற்றை பார்க்கவும் முடியும். ஆனால் அதை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறதே இப்படி தான், கண் காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஐம்புலன்களாக எதையெல்லாம் உணர முடியுமோ அது மூலமாக இங்கே கடவுளை உணர முடியாது, ஆத்மா மூலமாக தான் உணர முடியும். ஆத்மா மூலமாக அப்படின்னா அதான் ஞானக்கண்ணால் அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இந்த கண்ணை மூடிட்டு, அறிவியல் கண்ணை மூடிட்டு, முட்டாள்தனமான கண்களை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சுரவாதம்ன்றது. அப்புறம் இந்த அனல்வாதம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. என்னென்னா, இருக்கையிலே பைத்தியக்காரத்தனம்னு வச்சுக்கிங்க, இவங்களுக்கு வேணுங்கிற நல்ல சாமி பேரெல்லாம் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி தூக்கி நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டால் அந்த ஓலைச்சுவடி எரியாமல் இருந்ததுன்னா, யாரோட ஓலைச்சூடி எரியாமல் இருக்குதோ அவங்க தான் வின் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த ஆள் கிளம்பி வரும்போதே எல்லாம் செட்டப்போடு தான் வந்திருக்கிறாரு. முதல்ல டாக்டர் ராஜாவுக்கு ஒரு விஷத்தை கொடுத்து அது அந்த விஷத்தை குணப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு ட்ரிக்கை பண்ணி காமிச்சாச்சு. ஏன்னா அதுக்கு ஹெல்ப்பே யார்? நம்ம குளச்சிறையும் மங்கையர்க்கரசியும் தான். வேறு யாரும் ராஜா கிட்டே போய் சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாதுலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், சும்மா நல்லா இருக்கிற ஒரு ராஜாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் எப்படி போகும்? யாராவது விஷத்தை வச்சா தான் உடம்பு சரியில்லாமல் போக முடியும். சும்மா தானாக ஏன் போகுது? அதுவும் போக ராஜாவோட சாப்பாடை பக்கத்தில் இருந்து யார் கொடுத்து சாப்பிட முடியும்? ராணி கொடுத்தா தான் சாப்பிட முடியும், இல்லை மந்திரி இருந்தால் வேலை முடியும். வேறு யார் சாப்பாடு கொண்டு வந்தாலும் யாராவது டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் ராஜா சாப்பிடுவார். இவங்க ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பார். ஆக வரும்போதே முதல் மேட்ரு இப்படி பண்ணிட்டார். ரெண்டாவது மேட்ரு என்ன, சுரவாதம்னு சொல்லிட்டு சமணர்கள் கூட பேசுகிறேன்ட்டு அது இதுன்னு விட்டால் அலங்கடியாக ஒரு யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு கதையை சொல்லிவிட்டு, இதுலேயும் நான் தான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு படத்தில் வடிவேல் பண்ணுவார், டே இவ்வளோ அடி வாங்கினேன் நான் தான்டா ஜெயித்தேன் எனக்கு தான்டா கப்புன்னு தூக்கிட்டு ஓடுவார். அதுமாதிரி ஏமாற்றிட்டு ரெண்டாவது ரவுண்டு ஏமாற்றியாச்சு. மூணாவது ரவுண்டு அனல்வாதம், நீங்கள் உங்கள் அருகதேவரோட பேரை ஒரு ஓலைச்சூடியில் எழுதுங்க, நாங்கள் எங்கள் சிவபெருமான் பேரை ஓலைச்சூடியில் எழுதுகிறேன், ரெண்டு பேரும் தூக்கி நெருப்பில் போடுவோம், யார் இது எரியாமல் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றார். ஓலைச்சுவடி காஞ்சி போன பண ஓலை இப்போ தூக்கி நெருப்பில் போட்டால் கண்டிப்பாக எரியும். அப்போ இவர் மட்டும் எப்படி எரியாமல் போச்சு அப்படின்றீங்களா? ஒன்றும் கிடையாது, அது இப்போ கூட நீங்கள் பண்ணலாங்க. ஃபயர் ரிட்டார்டன்ட்னு ஒன்று இருக்குது, ஃபயர் ரிட்டார்டன்ட்ன்ற கான்செப்டை அப்போயே அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாரு. அதனால அந்த வேலையை பண்ணிட்டார், ஏன்னா தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஃபயர் ரிட்டார்டன்ட் இருக்குதுன்னு சொல்லி சமணர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், முதல்லே சொல்லியிருந்தா அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவர் மட்டும் என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, ஆழம்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் விற்கிற கடையில் போய் கேட்டு பாருங்கள், இப்போ கூட சொல்கிறது வேலை செய்யும். அந்த ஆழம்ன்றதை வாங்கி தண்ணியில் கரைச்சிட்டிங்கன்னா, கரைச்சிட்டு ஒரு துணியை எடுத்து, துணியோ பேப்பரோ அதில் நல்லா ஊற போட்டுட்டு எடுத்து காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த துணியவோ பேப்பரோ கொளுத்துனிங்கன்னா எரியாது, ரொம்ப சிம்பிள். நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், வேணும்னா கிருஷ்ணவேல் அப்படின்னு கூட அந்த பேப்பரில் எழுதிட்டு கொளுத்தலாம், கொளுத்துனா எரியாது. அப்போ கிருஷ்ணவேல் வந்து தெய்வ சக்தி படைத்தவர் அப்படின்னு அர்த்தமா என்ன? அதெல்லாம் இல்லை, இவர் வரும்போதே அந்த ஓலைச்சுவடியெல்லாம் அது மாதிரி நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்து அப்போ எழுத போகிற நேரத்தில் சமணர்கள் சொல்லியிருக்கணுமா, அந்த நீ எழுத போகிற ஓலையை ஏண்ட கூட அதில் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மாட்டியிருப்பாருன்னு வைங்க. ஸோ இதில் வந்து சிவபெருமான் பேரை போட்டார், அவங்க அருகதேவர் பேரை போட்டாங்க, தூக்கி நெருப்பில் போட்டாங்க, எரியல. அடுத்தால புனல்வாதம்ன்றது, இது அதை விட பெரிய ஏமாத்து திலாங்கல் திலாலங்கடி வேலைன்னு வச்சிங்களேன். ஓடுற தண்ணியில் இதேமாதிரி ஓலைச்சுவடியை போட்டால் தண்ணியை எழுத்துக்கிட்டு வரணுமா? எப்படி தண்ணி ஓடிக்கிட்டுருக்கிற ஆற்றுல இதே மாதிரி பேரை எழுதி ஓலைச்சுவடி தூக்கி போட்டால் அந்த ஓலைச்சுவடி எழுத்துக்கிட்டு வரணுமா? எழுத்து தண்ணியில் எழுத்து நீந்து வந்ததுனால தான் அதுக்கும் ஏதோ ஒரு டெக்னிக் வச்சுருந்துருப்பார். நம்ம அனல்வாதத்துக்கு என்னென்னு சிம்பிளாக தெரியுன்றதுனால சொல்லிட்டேன், புனல்வாதம்லுக்கு என்னென்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றிட்டார். ஸோ மூணுத்துலேயும் தோத்துட்டாங்க அப்படின்றதுனால சமணர்களை கழுவி ஏற்றுங்க அப்படின்ட்டாங்க. சிலர் வந்து இதை வந்து பொய்யுங்க அப்படிம்பாங்க, 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டாங்கன்றதெல்லாம் பொய்யுங்க, சும்மா இது வந்து யாரோ பிற்காலத்தில் திணிச்சிட்டாங்க. டேய், பக்தி இலக்கியத்தில் பூரா திணிக்கிறதே நீங்கள்,
அப்புறம் அதில் வேறு வேறு யாராவது திணிப்பாங்களா? அதாவது திருஞான சம்பந்தருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்களா இவங்க? திருஞான சம்பந்தர் அவ்வளோலாம் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது. இந்த அமணர்கள்னு தான் சொல்லுவாங்க சமணர்களை, இவங்க சொல்லும்போது அமணர்கள்பாங்க. அந்த அமணர்களின் பெண்களை கற்பழிக்க திருவுளமே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடின ரொம்ப நல்லவர் தான் ஞான சம்பந்தர்னு வச்சிங்களேன். சமணர்களோட பொண்டாட்டியெல்லாம் ரேப் பண்ணணுன்றது இவருக்கு தீராத ஆசையம். அதுக்கு சிவபெருமான் அருள் புரியணும் அப்படின்னு பாட்டு பாடி வச்சிருக்கிறார். ஸோ எப்படியோ ஏமாற்றி இந்த 8000 சமணர்களையும் கழுவிட்டாங்க. மிச்சம் இருந்த சமணர்கள்லாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அப்படி ஊரை காலி பண்ணி போனதுக்கு ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. இப்போவும் நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம். வந்தவாசி தெரியும்ல உங்களுக்கு, வந்தவாசி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பூரா இன்றைக்கும் அந்த சமணர்கள் தான் குடியிருக்கிறாங்க. இவங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்ததோ குஜராத்லேருந்து வந்த சமணர்கள்லாம் இல்லை, பிறப்பால் தமிழர்கள். பார்க்க நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க, கருப்பாக குண்டாக நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு வைங்களேன். பூணூல்லாம் போட்டிருப்பாங்க. சமணர்கள் தான் பூணூல் கண்டுபிடிச்சதுங்க, அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கிங்க. சமண நம்ம என்னவோ நினச்சிட்டு இருக்கிறோம், பிராமணர்கள் தான் பூணூல் போட்டிருக்காங்க. ரிக்வேதத்துலேருந்து, ரிக்வேதத்தில் பூணூல்ன்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். ரிக்வேதத்தில் பூணூல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க சமணர்கள்ட்டேருந்து திருடின பல விஷயங்களில் பூணூலும் ஒரு மேட்ரு. சமணர்கள் தான் பூணூல் போடுவாங்க. அதை சரி, அதை வச்சுங்க. இந்த வந்தவாசி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமம் இருக்குது. அந்த கிராமங்களில் பூரா இன்றைக்கும் அந்த சமணர்கள் இருக்காங்க. ஆனால் அதுக்காக சமணர்கள்னோடனே ரொம்ப நல்லவங்க நினச்சிடாதீங்க. அவனும் சாதி வெறி பிடிச்சவன் தான். வே மற்றவனெல்லாம் உள்ளே வேறு ஆளுங்க அந்த பக்கம் உள்ளே போனாங்கன்னா செருப்போட்டு கூட அவங்க தெருக்குள்ளே நடக்க விட மாட்டாங்க. நிஜமாக இன்றைக்கும் அந்த கொடுமை இருக்குது. இது வந்து நம்ம வந்து கொடுமை பண்ணுறது வந்து எங்கள் சாதி சாதின்னு நம்ம ஏதாவது சொல்லிகிட்ருக்கோம். சமணர்கள் ஊர்களில் இன்றைக்கும் அந்த வந்தவாசியை சுற்றி இருக்க கிராமங்களில் அப்படின்னா அந்த திருஞான சம்பந்தம் பண்ணது நல்ல வேலை தானே சார் அப்படின்றீங்களா? இதில் என்ன அவன் ஃபஸ்ட் கிரேடு இவர் செகண்ட் கிரேடுன்னு என்னத்தை சொல்கிறது? ரெண்டு பேரும் திட்டு பசங்க தான் வச்சிங்களா? இன்றைக்கான ஒருத்தர் சமணர்களை துரத்தி விட்டது உண்மை. இதுக்கு முழுக்க முழுக்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணது யார்? நின்ற சீர் நெடுமாறனுக்கு பண்ணியிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. அவர் இப்போ தானே புதுசாக மாதம் மாறி இருக்கிறார். அப்போது இதை பூரா எக்ஸிக்யூட் பண்ணவர் யார்? அவர் தான் நம்ம குலச்சிறை நாயனார். ஸோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதிகார மையத்தை முதல்ல கைப்பற்றுவோம். புரியுதுங்களா? திருஞான சம்பந்தரோட வேலை என்னென்னா அதிகார மையத்தையும் கைப்பற்றிட்டோம்னா நேரடியாக மொத்த ஊரையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் தான் வசதி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நாங்கள் தான் ஒஸ்தின்னு சொல்கிற கான்செப்டே இவங்க வந்து பூணூலை போட்டுக்கிட்டு சமணர், ஏன்னா சமணர்கள் பூணூல் போட்டிருந்தாங்க. ஸோ பூணூல் போட்டிருக்கவங்கலாம் அப்போ நல்லா படித்தவங்க, அறிவாளி அப்படின்ற மாதிரி அப்போ நல்ல பேர் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் வருங்க நம்ம சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா அந்தனர், அறவோர், முதியோர், பெண்டீர், பசு, குழந்தை இதெல்லாம் தாண்டி மற்ற எல்லோரும் எரிச்சிருன்னு வரும். மற்றவங்களாம் யார்? நம்மளை மாதிரி சாதாரண சூத்திரர்கள். நம்மளை தான் எல்லாத்தையும் எரிக்க சொல்லிச்சிக்க கண்ணகி அப்படின்றது தான் கதைன்னு வைங்க. இந்த அப்போ வர்ற அந்தனர்ன்றது வேறு யாரும் கிடையாது. அந்தனர் வேறு, பார்ப்பனர் வேறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான். அந்தனர் வேறு, பார்ப்பனர் வேறு. அந்தனர்னால் யாருன்னா அவர் சமணர். அவர் அவரும் பூணூல் போட்டிருப்பார். அவரை பார்த்து பூணூல் போட்டுக்கிட்டவர் தான் இவர் பார்ப்பனர். பின்னாடி போட்டுக்கிட்டது இந்த சமணர்களை பூரா ஒழிச்சு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் நம்மளுடைய த கிரேட் மிஸ்டர் குலச்சிறை நாயனார். எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு, ஒரு வேளை குலச்சிறை நாயனாருக்கும் மங்கையர்கரசிக்கும் வேறு ஏதாவது வகையில் நட்புகள் உண்டா அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எப்பவுமே ஒன்றா சதை சுற்றுறது இந்த கதையில் பூரா. இந்த கதைகளில் வர்றது பூரா ராஜா கூட இந்த அம்மா வெளில போச்சு அப்படின்னே வராது. எப்போ பார்த்தாலும் மந்திரி கூட தான் வெளில போகும். மேபி ராஜா கோயிலுக்கு வரமாட்டார்ன்றதுனால யா இருக்கலாம். ஓகே. ஸோ இப்படி ஒரு மூவர் கூட்டணி அமைச்சு மங்கையர்க்கரசி, குலச்சிறை நாயனார், நம்ம திருஞான சம்பந்தரோட பேக்ரவுண்ட் ஒர்க்கில் உட்காந்து மொத்த ஊரையும் சைவ மதத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் குலச்சிறை நாயனாரோட கதை. இது மூலமாக நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கும் அவங்க பண்ணக்கூடிய அதே வேலையை தான் அன்னைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதிகார மையங்களை கைப்பற்றுதல். அதிகார மையங்களை கைப்பற்றுதல்னால் அதிகார மையத்தில் போய் உக்காடுறது கிடையாது. அதிகார மையத்தில் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அதிகார மையத்தில் யார் இருக்கிறானோ அவனை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொன்னார் பார்த்தீங்களா, நான் சிஎம்லாம் ஆக மாட்டேன்,
ஸோ நல்லவர் போல இருப்பா அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரத்தை என்ன சொன்னார், யார் சிஎம் ஆக வேண்டும் என்பதை நான் சொல்வேன் அப்படின்னாரு. கடைசியில் எல்லாம் ஊற்றி மூடிடுச்சுன்னு வைங்களேன். இந்த பார்ப்பனை சிந்தனைன்றது அந்த வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எதனால் அப்படி அவங்க அதிகார மையத்தில் உட்காராமல் அதிகார மையத்தில் இருக்கிறவனை கையில் எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக். ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ஆல் பவர்ஸ். சாரி, டக்குன்னு இங்கிலீஷில் வந்துச்சு. அதாவது எல்லா அதிகாரமும் கையில் இருக்கும், ஆனால் எந்த செயலுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், செஞ்சு நஷ்டமாகுது. அந்த செஞ்ச வேலையால் கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான விஷயம். இதே வந்து நான் எம்டியாக இல்லாமல் நான் ஒரு பூசாரியாக இருந்துக்கிட்டு எம்டிக்கிட்ட நீ இதை செய்ய அப்படின்னு சொல்கிறேன், செஞ்சு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன சொல்லலாம் நான் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் என்னுடைய அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லா நடந்துருச்சு சொல்லிடலாமா? ஸோ பவர் என்கிட்ட வந்து இன்டைரக்டாக பவர் என்கிட்ட இருக்குது. ஆனால் தப்பாகிடுச்சுன்னா எனக்கு பொறுப்பு கிடையாது. நீங்கள் என்ன தப்பாக பண்ணீங்களோ, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணவே இல்லையே, நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதனால தான் எல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து விலகிடலாம். இதுதான் அன்னையிலேருந்து 1000 வருஷமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை. என்னது டேக்கிங் த பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை. இப்பவும் பாருங்களேன், அவங்க ஆர்எஸ்எஸில் இருக்கிறது பூரா பார்ப்பனர்கள், ஆனால் யாரை கொண்டு உட்கார வச்சுருக்கிறாங்க? மோடியை உட்கார வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே மோடியை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. மோடியால் தான் எல்லாம் வீணாக போச்சு, அந்த லூஸ் மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மோடியவும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. திட்டிகிட்டு மோடியை கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டுட்டு வேறு ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுப்பாங்க. இந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணது குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனாரை பயன்படுத்திக்கிட்டு இப்போ வந்து என்ன போச்சு, திருஞான சம்பந்தர்லாம் எதுவும் பண்ணலை. 8000 சமணர்களை கொன்றது திருஞான சம்பந்தர் இல்லை, கொன்றது யார்? நின்ற சீர் நெடுமாறனும் குலச்சிறை நாயனாரும் தான் சேர்ந்து கொன்னாங்க. அதனால் அந்த பழியெல்லாம் நீங்கள் திருஞான சம்பந்தர் மேலே சொல்லாதீங்கன்றத எஸ்கேபிசம் இருக்குது பாருங்கள். இந்த எஸ்கேபிசத்துக்கு உண்டான உதாரணம் தான் இந்த கதை. குலச்சிறை நாயனார் வந்து யாருக்காக பயன்பட்டிருக்காரு? ஒரு கருவியாக பயன்பட்டிருக்காரு. அப்போ கூட பாருங்கள், அதுக்கப்புறம் குலச்சிறை நாயனார் வந்து சொன்னாராம், நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போகிறேன்னு சொல்கிறீங்களே, திருஞான சம்பந்தர் போகிறேன்னு சொன்னாராம், போகிறேன்னு சொல்கிறீங்களே, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னாராம். பக்தி டாப்புக்கு போயிடுச்சு. ஸோ அப்படி வரேன்னு சொன்னவர் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவர் பக்திமானாக இருந்தா கூட்டு போயிருக்கணும்ல, கூட்டு போகல, நீ இங்கேயே இரு அப்படின்னு விட்டு போயிட்டார். ஏன்னா உன்னால் எனக்கு என்ன ஆகணுமோ அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நான் உன்னை கூட்டு போனால் டெட் வெயிட்டு நீ, புரியுதுங்களா? குலச்சிறை நாயனார் வந்து அதுக்கப்புறம் கூட்டு போனால் என்ன யூஸு? தஞ்சாவூரில் வந்து பாண்டிய நாட்டு மந்திரியால் என்ன யூஸுங்க? ஒரு யூஸும் கிடையாது. கூட்டு போனால் டெட் வெயிட்டு. ஸோ டெட் வெயிட் எதுக்கு? நீ இங்கேயே இரு, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஏன்னா வந்த வேலை முடிஞ்சு போச்சு, உன்னை எவ்வளோ யூஸ் பண்ணுமோ எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு, எல்லா ஆளுங்களையும் காலி பண்ணியாச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு உங்ககிட்ட, இதுக்கு மேலே நான் உங்கூட உன்னையும் கூட சுற்றிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி விட்டு போயிட்டார். இதுதான் குலச்சிறை நாயனாரோட கதை. மற்றொரு கதையோடு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவதற்கு முன்பாக வழக்கமாக வைக்கக்கூடிய கோரிக்கை தான், ஆனாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக புக்கு வாங்குங்க. புத்தக விற்பனை ரொம்ப நல்லா இருக்குது. 4 பாகங்கள், தெரிந்த வரலாற்றையும் தெரியாத பக்கங்கள், சரிங்களா? எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த புத்தக விற்பனை என்னன்றதே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் புத்தகம் வாங்காத நண்பர்கள் இந்த 4 பாகம் ப்ளஸ் இந்த அடுத்த வேறு சில மூணு புத்தகங்கள் இருக்குது, உவேசா தமிழ் தாத்தாவா கண்டதை சொல்கிறேன், நான் மறுபடியும் வருவேன். இந்த 7 புத்தகங்களையும் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சேனல் நடத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.